காங்கிரஸ் ஆட்சியின் போது 22,842 கோடி ரூபாய் வங்கி மோசடி நடந்துள்ளது. நிர்மலா சீதாராமன் விளக்கம். சென்னை ஏர்போர்ட்டில் விதவிதமா தங்கம் கடத்தல், 70 லட்சம் ரூபாய் தங்கம் பறிமுதல், இருவர் கைது. திமுகவின் வாக்குறுதிகள் பிப்ரவரி 19 நிறைவேற்றப்படும், அமைச்சர் மகேஷ் உறுதி. நீட் தேர்வு நேரடி சவாலில் பேச தயங்குகிறார் ஸ்டாலின், முன்னாள் அமைச்சர் சண்முகம் தாக்கு. என்னைப்போல் ஸ்டாலினுக்கும் கவர்னர் தொல்லை ஆரம்பித்துள்ளது, புதுவை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கிண்டல். உள்ளாட்சித் தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்ட பல மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கட்சியை விட்டு நீக்கம், ஓபிஎஸ் இபிஎஸ் அதிரடி நடவடிக்கை. இந்தியாவில் சின்ன வெங்காய ஏற்றுமதி 5 மடங்கு உயர்வு, மிகப்பெரிய சாதனை என அமைச்சர் பியூஷ் கோயல் பெருமிதம். திருச்சி அருகே பக்தர்கள் கூட்டத்தில் வேன் புகுந்தது, 3 பேர் பலி, 7 பேர் காயம். அதிமுக ஆட்சியில் நடந்த ஸ்மார்ட் சிட்டி ஊழல்கள் விசாரிக்கப்படும், மதுரை பிரச்சாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் உறுதி. திண்டுக்கல்லில் குடும்பத்தை கட்டிப்போட்டு 280 பவுண்ட் கொள்ளை, 25 லட்சம் ரூபாய் ரொக்கமும் எடுத்து தப்பினர், போலீஸ் தீவிர விசாரணை. திருவள்ளூரில் சேலைகளை விநியோகிக்க சுயேட்சை முயற்சி, தேர்தல் பறக்கும் படை கைப்பற்றியது. பொய் வாக்குறுதிகளை அளிக்கும் திமுக, உள்ளாட்சியில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என ஓபிஎஸ் பிரச்சாரம். பட்டாபெயர் மாற்ற லஞ்சம், ஆலந்தூர் தாசில்தார் மீது வழக்கு, சர்வேயர் கைது. கும்பலாக ஓட்டு கேட்க போகாதீங்க, காதலர்களைப் போல் தனித்தனியாக போங்க, வேட்பாளர்களுக்கு அமைச்சர் துரைமுருகன் சொன்ன ரகசியம். சிவகங்கையில் திருமண நிகழ்ச்சியில் ஆதார் காட்டினால் சரக்கு, குடிமகன்கள் குஷியில் ஆட்டம். கோவையில் நள்ளிரவில் பரிசுப் பொருள் கடத்தல், அதிமுகவினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தமிழகத்தில் தினசரி கோவிட் 2000 கீழ் வந்தது, நோயாளிகள் எண்ணிக்கை 36,000 குறைந்தது. இந்தியாவில் 173 கோடி பேர் தடுப்பூசி செலுத்தியுள்ளனர், 15 முதல் 18 வயதுடையவர்கள் 5 கோடி பேருக்கு முதல் டோஸ். அரியலூர் மாணவி தற்கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க தடையில்லை, தமிழக அரசின் மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் வீடு முற்றுகை, அரியலூர் மாணவி தற்கொலைக்கு நீதி கேட்டு போராட்டம். பாஜக ஆட்சி அமைந்தால் புதிய பஞ்சாப் உருவாகும், ஜலந்தரில் நடந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி உறுதி. தமிழகத்தில் 19ஆம் தேதி நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல், 17ஆம் தேதி மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. மருத்துவ முதலாம் ஆண்டு மாணவர்கள் கல்லூரியில் சேர அவகாசம், 21ஆம் தேதிக்குள் சேர்க்கையை உறுதி செய்ய அரசு அறிவுறுத்தல். விருதுநகர் மாவட்டத்தில் திமுக வேட்பாளர் மரணம், வத்திராயிருப்பு பேரூராட்சி வார்டு தேர்தல் ஒத்திவைப்பு. காங்கிரசை அழிக்க ராகுல் பிரியங்கா போதும், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி விமர்சனம். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் கடத்தப்படுகிறார்கள், திமுக மீது சீமான் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாநகராட்சி தேர்தலில் பாமக வெற்றி பெற்றால் காஞ்சிபுரம் நகரில் மதுக்கடைகளை மூடுவோம், அன்புமணி வாக்குறுதி. கும்பகரை அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் அனுமதி. தேர்தல் சமயத்தில் அதிக விலைக்கு விற்க மதுபாட்டில்கள் பதுக்கல், சென்னையில் பெண் உட்பட இருவர் கைது.